நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். வடசென்னை பகுதியில் கல்லூரி மாணவர்களிடம் வழிப்பறி செய்த 5 பேர் கொண்ட கும்பலில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி வயது 19, ஜோஸ்வா வயது 19. இவர்கள் 2 பேரும் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றனர். குறைந்த விலையில் துணி வாங்குவதற்காக ஆலந்தூரில் இருந்து வியாசர்பாடி பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றிற்கு வந்துள்ளனர். துணிகளை வாங்கிக் கொண்டு வியாசர்பாடி மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது ஒரு செல்போன் அழைப்பு வரவே இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு செல்போனை எடுத்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக எதிரே உள்ள சாலையில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் எதிரே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையை கடந்து தட்சிணாமூர்த்தி பேசிக் கொண்டிருந்த விலை உயர்ந்த செல்போன் மற்றும் இருசக்கர வாகனம், வாட்ச் ஆகியவைகளை பறிமுதல் செய்து 5 பேர் கொண்ட கும்பலும் அங்கிருந்து தப்பி ஓடியது. இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வியாசர்பாடி போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் சரண் என்கிற மீன் குழம்பு ஷாம், சந்தோஷ், அஜித், யுகேஸ்வரன் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. கணேசபுரத்தில் நண்பர்களை பார்க்க செல்லும் போது சரண் என்கிற மீன்குழம்பு காவல்துறையிடம் சிக்கிக்கொண்டான். மீதமுள்ள 4 பேரை வியாசர்பாடி போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெறுவதற்கு நமது ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.